தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். வைகை விரைவிரையில் படியில் அமர்ந்து பயணித்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வைகை விரைவிரையில் படியில் அமர்ந்து பயணித்த இளைஞர் நடைமேடையில் மோதி உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. நடைமேடையில் கால் மோதியதில் கீழே விழுந்த இளைஞர் அதே ரயிலில் சிக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் நேற்று நடந்த விபத்தின் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. சுமார் 150 மீட்டர் தொலைவுக்கு நடைமேடையில் இழுத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர், அந்த சிசிடிவி காட்சியில் அது பதிவாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்த போது இந்த விபரீதம் நேரிட்டிருக்கிறது. நடைமேடையில் கால் மோதியதில் கீழே விழுந்த இளைஞர் அதே ரயிலில் சிக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் நேற்று நடந்த அந்த விபத்து சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. சுமார் 150 மீட்டர் தொலைவுக்கு நடைமேடையில் எடுத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞரின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்த அந்த நபர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பது தற்போது தெரியவந்திருக்கிறது. அவர் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்த போது இந்த விபரீதம் நேரிட்டிருக்கிறது.